ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலை ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலை நம்ம பார்க்க இருக்கிறது கோமியம். எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, கோமியம்னா மாட்டினுடைய சிறுநீரை தான் வந்து நம்ம கோமியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான பசுவுடைய கோமியம்ங்க. நாங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்திலருந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த கோமியம் உடைய பயன்பாடுகள், இதில் என்ன மாதிரியான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா பசுனுடைய உடல் பாகத்தில் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் இல்லைங்களா. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்படி நம்ம பசுவை வந்து தெய்வமாக வணங்கு, நம்ம இந்து மதத்தில் பசுவை வந்து நம்ம தெய்வமாக வணங்கிட்டுருக்கோம் இல்லைங்களா. அப்படி இந்த பசுனுடைய உடல் பாகத்தில் பல தெய்வங்களும் தேவர்களும் வந்து வாசம் செய்கிறதா ஐதீகம். அந்த பசுனுடைய சிறுநீரை தான் வந்து நம்ம கோமியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கோமியத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் இந்த கோமியத்தை வச்சே நிறைய நோய்களை வந்து அவங்க மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. தோல் வியாதிக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது வந்து நம்மகிட்ட பசுக்கள் எடுத்துக்கிற தீனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இயற்கையானதாக இருக்கா அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோமியத்தில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடு வந்து துடைக்கிறதுக்காகட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த கோமியத்தையும் பசுஞ்சாணத்தையுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கோமியத்தை வந்து நம்ம வீட்டில் இருக்க கிருமியை வந்து அண்டாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து வீடு ஃபுல்லாக இந்த கோமியத்தை தெளித்து விட்டுருக்காங்க. வீட்டு வாசலுக்கு வெளியிலேயே வந்து அந்த கிருமிகள் பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக தான் வந்து பசுஞ்சாணத்தை எல்லாம் வந்து தெளித்து கோலம் போட்டிருந்திருக்காங்க. அதே போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதத்தில் கிரகப்பிரவேசம், அதாவது புது வீடு புகுவிழால பார்த்திங்க அப்படின்னா இந்த கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க. அதே போல் அந்த பசுமாட்டை வந்து வளம் வர செய்து அந்த வீட்டுக்குள்ளார சிறுநீர் கழிக்க வைப்பாங்க. இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது, நம்ம எல்லாருமே நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளார வந்து இறை அருள் நிரம்பி அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தாங்க நம்பிக்கையாக இருக்குது. இன்னுமே நம்ம செய்து வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. இத்தனை சிறப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோமியத்துக்கு இருக்குங்க. இந்த கோமியத்தினுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து வீட்டில் ரெகுலராக வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கும்போது இந்த கோமியத்தை சும்மா 1-2-3 சொட்டு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் கலந்துட்டு நம்ம வாசலை தெளிக்கும்போது கிருமிகள் அண்டாமல் இருக்கும், பூச்சிகள் எதுவுமே வந்து அண்டாமல் இருக்கும் அதுக்காக. அதே போல் மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு மேலே விழணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கும்போது இதை யூஸ் பண்ணுறேங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்குமே வந்து நான் இந்த கோமியத்தை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம வாரம் வாரம் வியாழக்கிழமை வீடு துடைப்போம் இல்லைங்களா. அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த கோமியத்தை ஒரு மூடி ஊற்றி நம்ம வீட்டை துடைக்கும் போது அந்த வீடே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். இதை நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமாவாசை பௌர்ணமி நல்ல நாட்கள் வருகின்ற நாள்லையும் பார்த்திங்க அப்படின்னா வீடு துடைக்கவும் பயன்படுத்திக்கலாம். அதே போல் வீட்டில் இருக்க எல்லா மூலைகளையும் வந்து இந்த கோமியத்தை தெளித்து விடுறது அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை உருவாக்கி கொடுக்குங்க சரிங்களா. இத்தனை சிறப்புகள் வந்து இந்த கோமியத்துக்கு இருக்குது. இந்த கோமியம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பசுமாடு வச்சுருக்கவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னாலும் தருவாங்க. அப்படி வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போல்லாம் நிறைய பூஜா ஸ்டோர்ஸில் வந்து இந்த கோமியம் வந்து
கிடைக்குதுங்க. அங்கே கூட நம்ம வாங்கி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். மிக்க நன்றி.